உங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில் எப்படி கட்டுறீங்க? ஆன்லைனில் பே பண்ணுறீங்களா? ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்ல பே பண்ணுறீங்களா? ஸோ இந்த மாதிரி பே பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இப்படி கிடைக்காத ரிசிப்டெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரிஜினல் ரிசிப்ட் தான். எங்கே பே பண்ணாலும் இப்போ சொல்லக்கூடிய மெத்தட் மூலமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரிஜினல் ரிசிப்ட் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இனிமேல் யாராலையும் உங்களால் இபி பில் கேட்டினாலும் கேட்கலன்னு சொல்லவே முடியாது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா. ஸோ இபி பில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தடனா இங்கே டிஸ்பிளே கேம் கூட இந்த லிங்க்கில் போங்க. வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த லிங்க்கில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல உங்களுடைய கன்சியூமர் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட் ரிசிப்ட் நம்பர் கேட்கும், ரிசிப்ட் நம்பர் கொடுங்க. ட்ரான்சாக்ஷன் டேட் கேட்கும். நீங்கள் எப்போ பே பண்ணீங்களோ அதோடைய ட்ரான்சாக்ஷன் டேட்டை கொடுத்து வியூ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகிரும். இது ஒரிஜினல் ரிசிப்ட் தான், யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் ரிசிப்ட் நம்பர் ட்ரான்சாக்ஷன் டேட் தெரியலன்பாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு வழி சொல்கிறேன். இங்கே டிஸ்பிளே கேம் கூட இந்த லிங்க்கில் போங்க. இந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது உங்களுடைய கன்சியூமர் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல கன்சியூமர் நம்பர் கொடுத்துட்டு இதில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா மேலே கன்சியூமருடைய டோட்டல் டீட்டெயில்ஸ் காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் இபி பில் கட்டின எல்லா டீட்டெயில்ஸும் காமிக்கும். ஸோ அதில் கடைசி பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசிப்ட் நம்பர் ட்ரான்சாக்ஷன் டேட் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இபி பில்லை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து கன்சியூமர் நம்பரில் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா கண்டிப்பாக செக் பண்ண முடியாது. நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ண தெரில அப்படின்னா புதுசாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ சொன்ன மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைனா இப்போ சொல்லக்கூடிய ரெண்டாவது மெத்தடாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே டிஸ்பிளே காமிக்கிற இந்த லிங்க்கில் போங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நியூன் கொடுத்துட்டு உங்களுடைய கன்சியூமர் நம்பர் கொடுத்துட்டு அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அகை நீங்கள் ஹோம் பேஜில் போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேப்சா கீ கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். மேலே இ ரிசிப்ட் அச்சுன்னு இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கன்சியூமர் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல உங்களுடைய கன்சியூமர் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு கட்டின எல்லா அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் காமிக்கும். ஸோ அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபி பில் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் கரண்ட் பில் கெட்டியும் யாராவது கெட்டல அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்கள் இபி ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி அவங்கக்கிட்ட காமிச்சிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பெண்களுக்காக 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான ஆவணம் தான் இபி பில் கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் ஆன்லைனில் பே பண்ணிட்டு அதை எப்படி எடுக்குன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெக்னோலஜி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.